பாபனி ரெட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிற மாதிரியான வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த பலரும் பாவ்னிக்கு என்னாச்சு ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில பாவ்னியே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு டைம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த பதினஞ்சு நாளா என்னோட வாழ்க்கை ரொம்ப கடுமையா இருந்துச்சு கழுத்துல ஒரு சின்ன பெயினா தான் தொடங்குச்சு ஆனா நாளுக்கு நாள் வலி ரொம்ப அதிகமாச்சு நிறைய ஆர்த்தபெடிஸ்ட போய் பார்த்தேன் பிசியோதெரப்பியும் பண்ணாங்க ஆனா என்னால வலியை தாங்கிக்கவே முடியல வலி தாங்க முடியாம பயங்கரமாள் அழுதேன் தூங்கவே இல்ல இது கடையில நான் ஷூட்டிங்கும் அட்டன் பண்ணணும் என்ன பிரச்சனைனாலும் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எனக்கு பிரேக் எடுக்க ஆப்ஷன் இல்ல சோ இந்த வலியோட வேலை செஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத் போயிட்டேன் செட்ல இருந்த எல்லாரும் ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிட்டாங்க வீட்ல இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் அப்படிதான் நான் ஷூட்டிங்க முடிச்சேன் டெய்லி பிசியோ தெரப்பி பண்ண ஆனா வலி இன்னும் மோசமாகிடுச்சு என்னோட வலது கையை தூக்கவே முடியல ஏதோ கையே உடஞ்சு போன மாதிரி இருந்துச்சு ஏர்லி மார்னிங் எழுந்து கிளம்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வலியால பயங்கரமா கத்துன செவத்துல முட்டிக்கிட்டேன் ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஃபீல் பண்ண கடைசியா எனக்கு டாக்டர் சுகுமார் அப்படிங்கிறவர் மூலமா எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி சர்ஜரி பண்ணப்பட்டுச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் பெயின் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருமே இந்த ப்ராசஸ்ல நான் மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அமீர் என்கூடவே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உன்னோட வேலையையும் தூக்கத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் நான் வழி வந்தா குழந்தை மாதிரி ஆயிருவேனு நீயும் நிருப்பும் ஹைதராபாத் வரைக்கும் வந்தே என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க லவ் யூ போத் ட்ரெயினர் அனுஷா சௌத்ரி அதுக்கப்புறம் மம்தா என்ன வந்து நேரில் பார்த்தேன் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு பாவனி அவங்க முதுகு தண்டுல சர்ஜரி பண்ணி இப்ப அந்த வழியில இருந்து குணமாயிட்டதா சொல்லியிருக்காங்க பலரும் பாவனிக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா அவங்களுக்கு ஆறுதலா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க